நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கமான யுனெஸ்கோ உலகம் முழுவதிலும் பல்வேறு நாடுகளின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் வகையில் அவைகளை அங்கீகரித்து போற்றி வருகின்றது. இவ்வகையில் பிரிட்டன் நாட்டின் பாரம்பரிய சின்னங்களில் சிலவற்றை இக்காணொளியில் காண்போம். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். பிரிட்டன் சாம்ராஜ்யத்தின் கான்வால் மற்றும் மேற்கு தேவோன் பகுதிகளில் கிபி 1700 முதல் 1914 வரை செம்பு மற்றும் தகர உலோகங்களின் கனிம வள சுரங்கங்களும் அவைகளில் பயன்படுத்தப்பட்ட நவீன இயந்திரங்களும் உலகுக்கே முன்னோடியாக திகழ்ந்தன. இந்த சுரங்கத் தொழிலினால் உருவான தொழிலகங்கள், துறைமுகங்கள், ரயில்வே, டிராம், வண்டிகள், வாய்க்கால்கள், குடியிருப்புகள் முதலியவற்றின் எச்சங்கள் இன்றும் வரலாறாய் நிற்கின்றன. கப்பல் கட்டும் தொழிலில் முக்கிய பங்கு வகித்த இந்த உலோகத்தின் உலக தேவையில் 1/3 இந்த சுரங்கத்தில் கிடைத்தன. தொழிற்புரட்சியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் சுரங்க தொழில்நுட்பத்திலும் பெரும் பங்கு வகித்த இப்பகுதியின் சுரங்கங்கள் பாரம்பரிய சின்னங்களாக திகழ்கின்றன. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். பிரிட்டன் சாம்ராஜ்யத்தின் டெர்வின் பள்ளத்தாக்கின் ஊரக பகுதியில் கிபி 18 மற்றும் 19 தொடர்ச்சியாக மிகப்பெரிய அளவில் நூற்பாலைகள் அமைக்கப்பட்டன. 1721 ஜான் சகோதரர்களால் தொடங்கப்பட்ட டெர்பி பட்டு நூற்பாலையை தொடர்ந்து 1771 நீர் விசையினால் இயங்கும் கிராம்ஃபோர்டு நூற்பாலையும், 1776 ஆர்க்ரைட் புதிய தொழில்நுட்பத்துடன் பல நூற்பாலைகளும் தொடங்கப்பட்டன. டெர்வென்ட் ஆற்றின் நீர் விசையுடன் கிராம்ஃபோர்ட், பெல்பர், மில்போர்ட், டார்லி ஆகிய 4 தொழிற்பேட்டைகளில் பல நூற்பாலைகள் இயக்கப்பட்டன. 19 நீர் விசையிலிருந்து நீராவி விசைக்கு மாறிய இந்த ஆலைகள் நவீனப்படுத்தப்பட்டு ஊரக தொழில் பேட்டைகளின் உதாரணமாக திகழ்ந்து வருகின்றன. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். பிரிட்டன் சாம்ராஜ்யத்தின் தரம் பகுதியில் 11 அமைக்கப்பட்ட தேவாலயம் மற்றும் அரண்மனை 1986 பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இக்கட்டிடங்கள் இங்கிலாந்து நாட்டின் தொன்மை கட்டிடக் கலையையும் பெனிடிக்டைன் துறவியர் சமூகத்தையும் பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளன. இங்கிலாந்தின் வடக்கு எல்லையின் பலம் வாய்ந்த பாதுகாப்பாக திகழ்ந்த தரம் பிசப் மன்னரின் அரண்மனை கோட்டையானது மதம் மற்றும் அரசியல் அதிகாரத்தின் முக்கிய பீடமாக விளங்கியது. வியராற்றங்கரையின் உயர்வான இடத்தில் அமைந்துள்ள அரண்மனை கோட்டையும் தேவாலயமும் 1000 அரசாட்சி, வழிபாடு, குடியிருப்பு முதலிய முக்கிய வரலாற்று சான்றுகளை தாங்கி நிற்கின்றன. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். பிரிட்டன் சாம்ராஜ்யத்தின் ரோமன் லைம்ஸ் எனும் பாரம்பரிய வரலாற்று சின்னமானது கிபி 2 ரோம பேரரசு அட்லாண்டிக் கடற்கரையில் இருந்து ஐரோப்பா வழியாக கருங்கடல் வரையும், அங்கிருந்து செங்கடல் வரையும், பின்னர் வடக்கு ஆப்பிரிக்கா வழியாக மீண்டும் அட்லாண்டிக் கடற்கரை வரையும் பறந்து விரிந்திருந்த காலத்தில் 5500 நீளத்திற்கு சுவர்கள் எழுப்பப்பட்டன. இச்சுவர்களின் இடிபாடுகளில் எஞ்சி நிற்கும் பகுதிகள் மதில் சுவர்களாகவும், அகழிகளாகவும், கோட்டைகளாகவும், காவல் கோபுரங்களாகவும், குடியிருப்புகளாகவும் இன்றும் காட்சியளிக்கின்றன. தோண்டி எடுத்தும் புனரமைத்துள்ள இச்சின்னங்கள் ரோம பேரரசின் இராணுவ பாதுகாப்பு தொழில்நுட்பத்தையும் பூகோள அரசியல் நுணுக்கங்களையும் வெளிப்படுத்துகின்றன. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். பிரிட்டன் சாம்ராஜ்யத்தின் கோரம் பகுதியில் ஹிப்ரால்டர் பாறைகளின் 28 பரப்பில் அமைந்துள்ள 4 குகைகளின் தொகுப்பு 2016 பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்குகைகளில் 100,000 முன்பு நியாண்டர்தல் மனிதர்கள்
பறவைகள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்களை வேட்டையாடி வாழ்ந்ததற்கான சான்றுகளாக பாறைகளின் ஓவியங்களும் சித்திரங்களும் பறவைகளின் சிறகுகளும் குகைகளில் காணப்படுகின்றன. ஹிப்ராட்டர் மலையின் தற்போதைய பாறை படிவங்களும் அங்குள்ள தாவரங்களும் விலங்குகளும் குகையில் காணப்படும் வரலாற்று தடயங்களோடு ஒப்புமையாக இருப்பது தொல்லியலின் அறிவியல் தரவுகள் உறுதி செய்வதால் 100,000 ஆண்டுகளுக்கான மானுடவியல் வளர்ச்சி பாதையின் வழிகாட்டியாக இவை திகழ்கின்றன. நன்று நண்பர்களே, பிரிட்டன் நாட்டின் மற்ற பாரம்பரிய சின்னங்களை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.